வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் ஸ்டானே இன்றைக்கி நம்ம வீடியோ எதிர்த்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்வல்த் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கீங்க ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் எண்டு டேட் இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மார்க் வந்து வந்திருக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷனால் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அதனால் செய்து யார் யாரும் அப்ளை பண்ணி தயவு செய்து போய் அப்ளை பண்ணிடுங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்குன்ற ஒரு விஷயம் தான் நம்ம ரொம்ப நாளாக தான் வந்து சாய்ஸ் ஃபீலிங்கை பற்றி சொல்லிட்டு இருப்போம் அதை பற்றி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் சாய்ஸ் ஃபீலிங்னா என்ன முன்னாடி பழைய விஷயத்தில் எப்படி நடந்துச்சு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் ப படித்தவங்களாம் எப்படி பண்ணாங்க நம்ம எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை கிளியராக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதில் இருக்க ட்ரிக்ஸு ட்ராபேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபீலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நடந்துச்சு இப்போ உங்களுக்கு எப்படி நடக்க போதும் ஆனால் ஓல்டு பேட்ச் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவங்களாம் எப்படி நினச்சி பார்த்திங்கன்னா நேர் நேரடி கவுன்சிலிங் அவங்க வந்து டைரெக்டாக போயிட்டு அண்ணாணி சிட்டிலே போயிட்டு அங்கே வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டீமும் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது இந்த கட் ஆஃப்ன்ற மாதிரி அவங்க வந்து ஒன்றுமே ல நார்மலாக ஒரு மூணு காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு போனாலே போதும் இந்த மூணு காலேஜ் எனக்கு வேணும் இது வந்து கிடைக்குமான்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு போனாலே போதும் அங்கே நேரடி கவுன்சிலிங்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஈஸியாக போயிட்டு ஆனால் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு த்ரீ இயர்ஸ் நடந்துகிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கனா நம்ம எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அது நிறைய காலேஜ் செலக்ட் பண்ணுறது தான் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜும் உங்களுக்கு சொல் சொல்கிற வீடியோ கடைசியில் எப்படி என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த கட் ஆஃப்க்கு எப்படி காலேஜஸ் சேரலான்ற விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்லேயே போட்டு சூப்பராக வந்து நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் ரொம்ப வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒன் மார்க் எடுத்திருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒன் எயிட்டி மார்க் எடுத்திருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காலேஜஸ் போடலாம் இவங்களும் அதே பத்து காலேஜஸ் போடலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் கரெக்டாக வந்து உங்கள் காலேஜ் உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றத கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து நல்ல அட்வான்டேஜாக நீங்கள் இதில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு விஷயம் தான் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து டிஎன்ஏ வந்து கட் ஆஃப் வந்து டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்லேயும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து அதுலேயே உங்களுக்கு காமிக்கும் அதில் போய் பார்த்துக்கோங்க அதை வந்து உங்களோடய கட் ஆஃப் இப்போ ஒன் எயிட்டி அப்படின்னா உங்களோட போன வருஷம் கட் ஆஃப் ஒன் எயிட்டிக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்றதை பாருங்கள் என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ சென்னை அடுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி கட் ஆஃபில் உங்களுக்கு என்ன காலேஜ் ஒரு எக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் நீங்கள் அதை போடலாம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அது வந்து நீங்கள் போடும்போது அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி நான் சொல்ல வரேன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு போன வருஷம் மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடி வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன் கட் ஆஃப் அதிகமாகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுத்துட்டாங்க நிறைய மார்க் எப்படி வந்ததுன்னா டென்த்தில் டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து இப்போ டுவெல்த்து மார்க் கல்குலேஷனுக்கு எடுத்துருக்காங்க டென்த்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே மார்க் எடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மூணு சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க எந்த மூணு சப்ஜெக்ட்டில் அதிக மார்க் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க அதனால் நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க எப்படியாவது ஒரு மூணு சப்ஜெக்ட்டில் எதனாவது ஒரு மூணு சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க அதனால் மார்க்கும் அதிகமாகிடுச்சு கட் ஆஃபும் அதிகமாகிடுச்சு அதனால் எப்படி போன வருஷம் கட் ஆஃப்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணணும் ஜட்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கட் ஆஃப் உங்களோட கட் ஆஃப் ஒன் எயிட்டி இருக்குது மைனஸ் டென் எடுத்துக்கோங்க ஒன் எயிட்டிலேருந்து ஒன் செவன்ட்டி விரிக்கும் பாருங்கள் ஒன் செவன்ட்டிக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு நீங்கள் முதல் டிசைட் பண்ணுங்கள் எந்த சிட்டியில் படிக்க போகிறோம் சென்னையில் படிக்க போகிறோமா இல்லை சென்னையா திருச்சியா சேலமாக மதுரையாக அந்த மாதிரி எந்த சிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதமோ க்ளியராக டிசைட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலிட்டு கேட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுற விஷயத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணிவிட்டீங்க சென்னையில் படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அந்த டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஒன் எயிட்டி கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடச்சிது ஒன் செவன்ட்டிக்கு என்ன கிடச்சிது உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டினால் அதில் வந்து ஒன் செவன்ட்டிலேருந்து பார்த்துட்டு போங்க ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்குமே பாருங்கள் ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் சென்னையில் எந்தெந்த காலேஜ் யார் கிடச்சிருக்குன்றதை பார்த்து அந்த காலேஜை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அந்த காலேஜை வந்து எப்படி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணோன்னா ஆர்டராக வந்து எப்படி ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து அந்த காலேஜ் அரேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ்லேருந்து போட்டுவிட்டு எப்படி டாப் காலேஜ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அண்ணாவிர்சிட்டி டாப் காலேஜ் சென்னையில் அண்ணாசிட்டி கிண்டி கேம்பஸ் டாப் அதுக்கப்புறம் அண்ணாவிர்சிட்டி எம்ஐடி எம்ஐடி வந்து செகண்ட் வரும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் அந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸ் அடிக்கிட்டு வாங்க மேலே வந்து பெரிய காலேஜ்லேருந்து வாங்க சின்ன காலேஜ்லேருந்து போடாதீங்க பெரிய காலேஜ்லேருந்து எது நல்ல காலேஜ் அது மேலேருந்து அப்புறம் கீழே வந்து கடைசியாக ஒரு ஆவரேஜான காலேஜ் இருக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நல்ல காலேஜ் இருக்கும் அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் அடிக்கிட்டு வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஒரு ஆவரேஜான காலேஜ் ஒரு முக காலேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் தான் இதை பண்ண போதும் ஹியூமன் யாருமே எதுவும் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறதுல கம்ப்யூட்டர் பண்ணும்போது பார்த்திங்கனா அவங்க அல்காரிதம் அல்காரிதம் சொல்லுவாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வருவாங்க நீங்கள் எந்த காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்றதை ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வரும் ப்ராசஸ் பண்ணும்போது அப்படி பார்த்துட்டு வரும்போது ஃபஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு சீட் இருக்குது ஒன் எயிட்டி கட் ஆஃபுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காலேஜ் தான் சீட் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் அலாட் பண்ணுறோம் ஓகே இந்த காலேஜை கொடுத்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து மொக்க காலேஜை போட்டால் அந்த மொக்க காலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும் அதை தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்ப பண்ணுறீங்க இந்த தப்பை நீங்களாவது பண்ணாமல் இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல காலேஜாக போடுங்க ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாசிட்டி எம்ஐடி அண்ணா நிர்வசிட்டி சிஜி அதுக்கப்புறம் அண்ணாவிர்சிட்டி எம்ஐடி அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் அப்படி போட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா அனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் கிண்டியில் உங்களுக்கு சீட் இருக்கான்னு பார்க்கும் அப்படி இல்லையா நெக்ஸ்ட்டுக்கு வரும் அப்படி இல்லை அதுக்கும் கீழே வரும் எஸ்எஸ்எல் வரும் உங்களுக்கு எஸ்எஸ்என்லில் இருந்துச்சுன்னா ஓகே எஸ்எஸ்என் கொடுத்துரும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா போய் ஒரு எஸ்எஸ்எக்கும் கீழே ஒரு மொக்க காலேஜை மேலே போட்டிங்கன்னா அந்த காலேஜை உங்களுக்கு கிடச்சிடும் அது அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதே மாதிரி எத்தனை காலேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு கேட்கலாம் நீங்கள் இப்போ ஒன் நாங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ல போய் பார்க்குறோம் ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்குது இப்போ ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் எங்களை செலக்ட் பண்ண சொல்கிறீங்க எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணும் ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சு லிஸ்ட்டு வந்து இப்போ போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க காலேஜஸோட லிஸ்ட்டை அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வைஸ் சொன்ன மேலே வந்து டாப் காலேஜஸ் அதுலேருந்து அப்படியே ஆவரேஜ் அப்புறம் பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி வந்து கரெக்டாக போட்டுவிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி காலேஜ் வந்து படிக்கணுன்ற மாதிரி சில பேருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் இந்த காலேஜில் படிச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காலேஜ் இன்வால்வ் பண்ணிக்கோங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்சஸ் முக்கியமாக இதுதான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பன்னாணி சிட்டி கிண்டி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ சிஎஸ்சி போடலாம் அதுலேயே அந்த காலேஜே நீங்கள் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் போகணும் அந்த காலேஜே நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணுவீங்க நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகிறேன் அது வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதுவாக ஒரு மூணு நாலு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல காலேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ லிஸ்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டில் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும் அப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் உங்களோட லாகின் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு அதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து காலேஜஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ரவுண்டாக இருந்தாலும் இந்த இந்த சேம் ப்ராசஸ் தான் வரும் ரவுண்டு ஒன்னாக இருக்கட்டும் ரவுண்ட் டூவாக இருக்கட்டும் எல்லா ரவுண்டுக்கும் சேம் ப்ராசஸ் தான் இது மாதிரி நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் டைம் எடுத்துப்பாங்க எப்படி வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை செக் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரி அலாட் பண்ணுவாங்க அந்த காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்க தயவு செய்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அப்படி வேறு எந்த டவுட் இருந்தால் டெலகிராமோட நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராமிலையும் டிஎம் பண்ணி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க